ஹாய் ஆல், போன வீடியோவில் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ எப்படி இன்ஸ்டாகிராமில் ஷூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அப்படி ஷூட் பண்ண க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டை எப்படி நமக்கு தேவையான பேக்ரவுண்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான பேக்ரவுண்டை லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சு நம்ம அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை எப்படி இதில் ஃபிட் பண்ணுறது அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணியிருக்க வீடியோ எடிட்டர் கைன்மாஸ்டர். இந்த கைன்மாஸ்டர் வீடியோ எடிட்டிங் ஆப் ஓப்பன் பண்ணி லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு தேவையான 16:9 ரேஷியோவில் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் எந்த வீடியோ ஃபைலை பேக்ரவுண்டாக வைக்க போகிறேனோ அந்த வீடியோ ஃபைலை சூஸ் பண்ண போகிறேன். இப்போ பேக்ரவுண்டை ஃபுல் லெங்க் யூஸ் பண்ணியிருக்கேன், பின்னாடி க்ராப் பண்ணிக்கலாம். இப்போது நான் நெக்ஸ்ட்டு எந்த வீடியோவை மேலே ப்ளேஸ் பண்ண போகிறேனோ அதை சூஸ் பண்ண போகிறேன். லேயர் சூஸ் பண்ணி, மீடியா சூஸ் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி எடுத்து அதை கரெக்டாக எந்த இடத்துல பொசிஷன் ஆகணுமோ அங்கே பொசிஷன் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட வேலை அந்த க்ரீன் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது தான். அதுக்கு க்ரோமா கீயை சூஸ் பண்ணி இனேபிள் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயரில் ஒரு கலர் தெரியுது இல்லையா, அந்த கலரை நமக்கு தேவையான க்ரீன் பேக்ரவுண்ட் கலராக சூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஓரளவுக்கு அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். இப்போது அந்த வீடியோவோட சைஸை நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அண்ட் பொசிஷன் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணிட்டோன்னா நம்ம ஃபைல் ஆல்மோஸ்ட் ரெடி, பர்ஃபெக்ட். ஆனால் இப்போ ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, இந்த வீடியோ லென்த்தை விட அந்த பேக்ரவுண்ட் லென்த் அதிகமாக இருக்குது, அதையும் க்ராப் பண்ணிடலாம். இப்போது இந்த பாயிண்டரை கரெக்டாக கொண்டு போய், இந்த மூவிங் பாயிண்டரை கரெக்டாக கொண்டு போய் எந்த இடத்துல உங்களுக்கு நம்மளோட ஒரிஜினல் வீடியோ முடியுதோ அந்த இடத்த ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த சிசர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் அட் ப்ளேஹெட் அப்படி சூஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த இது தனியாக கட் ஆகிடும். இதை நம்ம டெலீட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு பர்ஃபெக்டாக வீடியோ கிடச்சிச்சு, அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கேலரியில் அந்த வீடியோ ப்ளேஸ் ஆகிடும். கேலரியில் ப்ளேஸ் ஆன வீடியோவில் நம்ம இப்போ ஷேர் பண்ணிக்கலாம். அந்த கைன்மாஸ்டரோட லோகோ ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் பெய்ட் வெர்ஷன் வாங்கி ஆகணும். ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் ஹிட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.